இன்றைய முக்கிய செய்திகள். திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அரசு உடனடியாக நீக்க வேண்டும். திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை. கொரோனாவை ஒழிக்க மக்களும் கைகோர்க்க வேண்டும். கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தல். புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 268 பேருக்கு நோய் தொற்று உறுதி. சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் தகவல். இனி விரிவான செய்திகள். திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை உடனே நீக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கான மருந்து இன்னும் ஆராய்ச்சி நிலையிலே உள்ளது. எனவே அதுவரை நாம் முகக்கவசம் அணிவதும் கைகளை சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்வதும் தனி மனித இடைவெளியை பின்பற்றுவதும் தான் நம்மை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்று அரசு அறிவுறுத்தி உள்ளது. ஊரடங்கு தொடர் பொது முடக்கம் கொரோனாவுக்கான தீர்வல்ல என்றும் அரசு இப்போது புரிந்து கொண்டுள்ளது. இதனால் எளிதில் மீள முடியாத அளவுக்கு பொருளாதார இழப்பு பெருமளவிற்கு ஏற்படும் என்று உணர்ந்து உள்ளது. ஒரு அரசு தொடர் பொது முடக்கத்தால் வரி வருவாய் குறையாமல் புதிய வரிகள் விதிக்கப்படுவதும் இருக்கும் வரிகள் உயர்த்தப்படுவதும் தவிர்க்க முடியாமல் ஆகிவிடும். வேலையின்மை வறுமை வாழ்வாதார இழப்பிற்கு ஆளாகி தவிக்கும் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டு கீழான நிலை தள்ளப்பட்டு உணவுக்கே வழியின்றி வாழ்க்கையை நடத்துவதற்கு போராடுகின்ற நிலை இருக்கின்ற நேரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மட்டுமே அனைவரின் துன்பத்திற்கும் ஒரே தீர்வாகும். திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை உடனே அரசு நீக்க வேண்டும். திருமண மண்டபங்கள் இயங்காவிடாமல் திருமணங்கள் நடைபெறுவது தடை பெறும்னால் அதன் பொருட்டு நகைக்கடை, துணிக்கடை, எலக்ட்ரானிக் கடை, மளிகை கடை, பாத்திரக்கடை, திருமண பத்திரிகை மற்றும் தாமலப்பை விற்பனை செய்யும் தொழில்கள், இன்னும் இது போன்ற பல்வேறு தொழில்கள் நலிவுற்று அதன் மூலம் வரும் வருவாய் அரசுக்கு பெருத்த அளவு குறையும். திருமண மண்டபங்கள் செயல்பாட்டிற்கு அரசு அனுமதி வழங்கினால் மட்டுமே 5 மாதங்களாக மூடப்பட்ட திருமண மண்டப தொழிலும் அதை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் காக்கப்படும். திருமண மண்டபத்தின் இயக்கத்தினால் அரசுக்கு மின்வரி, குடிநீர் வரி, தொழில் உரிம வரி, சொத்து வரி, GST போன்ற பல வரிகள் வருவாயாக கிடைக்கிறது. மண்டப உரிமையாளர்களின் நலனையும் அதை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் அரசு உதவ வேண்டும். எனவே திருமண நிகழ்வில் குறைந்தபட்சம் 30% நபர்களை கொண்டு நிகழ்வுகளை நடத்த அரசு அனுமதி தர வேண்டும் என திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை ஒழிக்க மக்களும் கைகோர்க்க வேண்டும் என கவர்னர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அப்பொழுது அவர் கூறியிருப்பதாவது, கொரோனாவுக்கு எதிராக குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் காவல்துறையினர் தீவிரமாக இறங்கியுள்ளனர். கோவில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் முகக்கவசம், சமூக இடைவெளி பின்பற்றுவது, மார்க்கெட்டுகளில் விழிப்புணர்வு, ரோது பணி மேற்கொள்வது, சுகாதாரத்துறையுடன் இணைந்து முகக்கவசம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. காலத்தின் தேவை அறிந்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ள ஆண் பெண் காவலர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். தொற்றை எதிர்த்து போராட ஒற்றுமைதான் மிகவும் அவசியம். கொரோனா பரவலை தடுக்க தகவல் பரிமாற்றம் மிகவும் அவசியம். எனவே தகவல் பரிமாற்றத்தையும் ஒன்றிணைந்து செயல்படுவதையும் மேலும் பலப்படுத்துவோம். இதன் மூலம் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வரும் இலக்கை அடைவோம். தனி மனித உடற்பயிற்சி, சமூக பொறுப்பு, சுய ஒழுக்கம் ஆகியவற்றை இன்னும் மேம்படுத்த நாம் தொடர்ந்து பாடுபடுவோம். கொரோனா கட்டுப்பாட்டு அறை அனைத்து துறைகளையும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறது. தற்போது பொதுமக்களின் தகவல்களையும் பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த அதிகாரி இதனை வழிநடத்தி வருகிறார். பொதுமக்கள் 104 இலவச தொலைபேசி எண் சேவையை தொடர்பு கொண்டு தங்களின் புகார்கள், தகவல்களை அளிக்க முன்வர வேண்டும். புதுவை மக்களுக்கு கொரோனாவை கட்டுப்படுத்த கைகோர்ந்து செயல்பட வேண்டும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் மண்டல மருத்துவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். மண்டல மருத்துவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநருடன் தொடர்பில் இருந்து தகவல்களை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகளுடன் ஒன்றிணைந்து அவர்களிடமிருந்து தகவலை பெற்று கொரோனா ஒழிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 5000 தாண்டிய கொரோனா, மேலும் 268 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக மேலும் 268 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த 228 நபர்களும், காரைக்காலை சேர்ந்த 38 நபர்களும், ஏனாமை சேர்ந்த 2 நபர்களும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போது மருத்துவமனைகளில் 1953 பேர்
சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3054 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 5087 ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 80 ஆகவும் உயர்ந்துள்ளது. நேற்று 55 வயது பெண்மணி பெத்துச்சட்டுப்பேட்டை சேர்ந்தவர் கொரோனாவால் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சுத்திணறல் மற்றும் இரும்பல் சரியினால் பாதிக்கப்பட்டு 3/8 அன்று அனுமதிக்கப்பட்டார். காலையில் 5:22 மணிக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் கோவிட் நிமோனியால் பாதிப்படைந்து உள்ளதால் காலையில் 9:30 மணிக்கு அவர் உயிரிழந்தார். அவருக்கு வந்து நுரையீரலில் இரத்த அடைப்பு, அதாவது பல்மோனரி எம்பாலிசம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பும் இருப்பதாக ஒரு சந்தேகம் இந்த கிளினிக்கலாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். ஆகையால் கோவிட் சிம்டம்ஸ் உள்ளவர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டோ கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டோ மருத்துவமனைக்கு வராமல் லேசான அறிகுறிகள் இருக்கும்போதே மருத்துவமனையை நாடுவது நல்லது. தொழிற்சாலைகளில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்தி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு தொழிற்சாலைகளில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்தி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பொது முடக்கத்தால் வருமானம் இழந்த கட்டுமான தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், வருமான வரி செலுத்தும் அளவிற்கு வருவாய் ஈட்டாத குடும்பங்கள் அனைத்திற்கும் தலா ரூபாய் 7500 நிவாரணம் வழங்க வேண்டும், பொதுத்துறை நிவாரணங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் 8 மையங்களில் AITUC, CITUC உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டங்களை தொடக்கம்தான் என்றும் மத்திய மாநில அரசு தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்கவில்லை என்றால் அடுத்த 6 மாத காலங்களுக்கு தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். கொரோனா வைரஸ் பரவுதலை கட்டுப்படுத்துவதற்காக டாடா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பாக புதுச்சேரி அரசுக்கு 30,000 N95 முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு டாடா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பாக 30,000 N95 முகக்கவசங்களை அந்நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் லீலா சங்கர் புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருண் அவர்களிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுவை அரசின் தலைமை மருத்துவ அதிகாரி ஸ்ரீ ராமலு உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தையொட்டி ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இணைய வழியில் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் அரும்பத்தபுரம் அருகில் உள்ள ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தையொட்டி பல்வேறு இணைய வழி போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பல்வேறு மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு முகநூல் வழி வழக்கு பதிவு நடத்தப்பட்டது. ராக் கல்லூரி தலைவர் பொறியாளர் முகமது வழிகாட்டுதலின் பெயரில் கல்லூரி அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் ஆதி தேவன், கல்லூரி குழும செயலாளர் அப்துல் ரஹ்மான், கல்லூரியின் செயலாளர் இம்தியாஸ் மற்றும் கல்லூரியின் முதல்வர் சீனிவாசமூர்த்தி, துணை முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுத் தொகையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்களான முருகன் மற்றும் தங்கலதா செய்திருந்தனர். சார் அப்படிங்க சார், அடுத்த கதிர்காமம் தொகுதியிலிருந்து பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சுரேஷ் கண்ணன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஷாஜகான் தலைமையில் மாநில தலைவர் சுவாமிநாதன் எம்எல்ஏ முன்னிலையில் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த சுரேஷ் கண்ணா சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் பாஜக கட்சியில் இணைந்து கொண்டனர்.
மேலும் நிகழ்ச்சியில் பாஜக இளைஞரணி தலைவர் கோவேந்தன், மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன், இளைஞரணி மாநில துணைத் தலைவர் ராக் பேட்ரிக் மற்றும் மாநில இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அரசு உடனடியாக நீக்க வேண்டும். திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை. கொரோனாவை ஒழிக்க மக்களும் கைகோர்க்க வேண்டும், கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தல். புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 268 பேருக்கு நோய் தொற்று உறுதி. சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.